சொல்லுக்கு முடியாது பிரச்சனை கரம் நான் உங்களுக்கு இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹவு டு க்ளீன் அ டேங்க் தான் பார்க்க போறோம் நான் ஏற்கனவே டேங்க் க்ளீன்லாம் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு இன்னும் கிரேவல்ஸ்லாம் போடல நான் ஒத்தால் மட்டும்தான் செய்கிறேன் அதனால் தண்ணி பக்கெட்டில் தான் முண்டு ஊற்றுறேன் எந்த ஓசில் அதனால தான் அதனால் இப்போ வந்து கிரேவல்ஸ் போட்டுப்போம் கிரேவல்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கிரேவல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்புறம் கிரேவல்ஸ் ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு கிரேவல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சு டெக்கரேஷன்லாம் கலைஞ்சு போயிடும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவல்ஸ் ஆட் பண்ணலாம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க சின்னதாக போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பெருசாக போட்டால் டேங்க் பிரேக் ஆகும் நீங்கள் டெக்கரேட் கூட பண்ணலாம் நான் கடைசியாக பண்ணிக்கிறேன் நீங்கள் 2 feet டேங்குக்கு பண்ணுன்னா மேக்ஸிமம் 12 பக்கெட் தேவைப்படுங்க 12 பக்கெட் தேவைப்படும் ஸ்டோன்ஸு 2 feet 2 to 1 போடுங்க நான் இதில் வந்து ஒரு 5 packets தான் இருக்குது அதனால பத்தாது அதனால லாவா ரேக்கும் ஆட் ரெண்டு நாளாக வீடியோ போடல அதுக்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ டெக்கரேட் சும்மா அப்படி பரப்பி விட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன் இப்போ லாவா ரேக் கொண்டு வந்து வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாவா ரேக் கழுவி எடுத்துடுறது இது குட்டி பாருங்க இது வந்து கொட்டாங்குச்சி கோக்கல் செல்லு இதையும் டெக்கரேட் பண்ணிடலாம் என்னோட டிஐ ரெஸ்பான்ஸ் ஃபில்டரும் இது நல்லா அழுக்கு ஃபில்டர் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கழுவுனேன் இப்போ அதையும் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு எப்போதுமே ஸ்பான்ஸ் ஃபில்டர் இப்படி வைங்க கார்னர்கள் வைங்க முழுக டைம் கொடுங்க பபுள்ஸ் வரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பான்ஸ் ஃபில்டர் வச்சாச்சு
பாண்ட் ஃபில்டர் வச்சு ஏர் பம்ப்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோட லாவா ராக்கு வச்சிடலாம். பொறுமையா வைங்க, பெரிய ராக்லாம் வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம் பின்னாடி, ஏன்னா பின்னாடி ஃப்ளோர் அண்ட் போய் ஒழிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த ராவா ராக்கு ராக்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபில்டர் மாட்டணும். இன்டர்னல் பவர் ஃபில்டர் சின்னது, என்கிட்ட இருக்கிற வாசி தான் மாட்டணும். ஃபில்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி 1 hour ஓடணும், அப்போதான் நல்லா தண்ணி ஃபில்டர் ஆகும். அது என்னோட இது நல்லா ஃபில்டர் ஆகும். அடுத்தது ஏர் பம்பையும் போட்டு விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாஞ்ச் ஃபில்டரையும் போட்டு விட்டேன். இப்போ பாருங்க ஓடும். தேதா ஃப்ரெண்ட்ஸ், பபுள்ஸ் இருக்கா? எப்படி வருது? சூப்பராக ஒர்க் ஆகுது ஸ்பாஞ்ச் ஃபில்டர். தெரியும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செம்மையாக ஒர்க் ஆகுது. நீங்களும் செய்யுங்க. எப்படி செய்கிறதுன்னு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ரெண்டு டைம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாப்பை வச்சுருவோம். டாப்பை வச்சு லைட்லாம் போட்டு விட்டுருவோம். ஃப்ளோர் ஆனையும் கூட சீக்கிரம் விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுருவோம் டாப்பு. சூப்பரா ரெடியா இருக்கு. ஆனா என்ன, தண்ணி கொஞ்சம் கலங்கலா இருக்கு. தண்ணி கொஞ்சம் கலங்கலா இருக்கு. ஃபில்டர் கொஞ்சம் தூக்கி வைக்கணும், விட்டு விட்டு ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷஸையும் விட்டு பார்ப்போம். இன்னும் 1 hour ஆனோன்னா நான் ஃபிஷஸையும் விட்டுடுறேன், அதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கை போல் கொஞ்சம் ராக் சால்ட்டு கல்லுப்பு இதையும் உள்ளே போட்டுருந்தோம். ஃபிஷஸ்க்கு தான் உப்பு கேட்க. எப்போயுமே நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணீங்கன்னா ராக்கு சால்ட்டு போட பாருங்கள். அப்போ தான் இப்போ ஃபில்டர் ஆகி மேலே தூக்கி வச்சிட்டேன். கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஃபிஷஸையும் உள்ள அடித்தது வந்துடும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷஸ் ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதனால் இப்போ போட்டுடலாம். ஃபிஷஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஷார்க்கு பிடிச்சிட்டேன், ஷார்க்கு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஷார்க் இங்கே சுற்றுது பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளோரா ரொம்ப துளிது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோரா
ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு ஷார்ப்பு ரெண்டு டேங்க் கிளீனரும் இருந்துச்சு, இன்னொரு பிளாக் ஷார்ப் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேங்க் கிளீனர் தான் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் கிளீனர் பக்கெட் வச்சா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டேங்க் கிளீனர் பிடிச்சாச்சு, குட்டி அளவு பிடிச்சாச்சு. அது போய் ஒழிஞ்சுக்கிச்சு டேங்க் கிளீனர். இன்னும் ஒரு டேங்க் கிளீனர் இருக்கு. எல்லாத்தையும் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது நிறைய இப்போ கிளீனிங் வீடியோவே லெவல் மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு லுக்கு பார்த்துட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.